ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திரு வேங்கடம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைக்கு கடலைப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக செய்து காண்பித்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து வெறுமனே கடலைப்பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கடலைப்பருப்போட பயத்தம்பருப்பு, பச்சரிசி, நொய் எல்லாம் சேர்த்தே பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலைப்பருப்பு பாயசத்துக்கு அளவு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சின்ன கப்பில் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தனோ அதே கப்பில் நம்மளுடைய நமக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 1:1 எடுத்திருக்கேன். 1:15 போடுறவங்களும் இருக்காங்க, 1:2 போடுறவங்களும் இருக்காங்க. நான் 1:5 எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் பால் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கெல்லாம் அளவு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், இது நம்ம கடைசியாக விட போகிறோம். ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு என்ன பண்ணணும்னா, 1/2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கொஞ்சம் லேசாக வாசனை வர்ற மாதிரி வறுத்து இந்த மாதிரி குக்கரில் நான் வந்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுவோம். அதாவது ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்காதீங்க, கொஞ்சம் குற குறைன்னு அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி அரைக்கும் போது இந்த மாதிரி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு அப்படியே எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைக்க வேண்டாம். இது வந்து அப்படியே வாயில் கடிபடும் போது நல்லாயிருக்கும். அந்த அது அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே இதை என்ன பண்ணுவோன்னா, இதில் தண்ணியை கொஞ்சம் விட்டு பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம். ஜஸ்ட்டு அதை அதில் இருக்க கல்லை வடிகட்டி நம்ம எடுத்துப்போம். நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காமல் லேசாக குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதோடு சேர்த்து நம்ம வந்து ஏற்கனவே இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் அப்படியே மிக்சியில் போடாமல் வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நான் வந்து வெள்ளத்தை ஜஸ்ட்டு பாருங்கள், வெள்ளத்தை அப்படியே கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த கல் மண்ணுக்காக. அதையும் இதில் போட்டுடுங்க. இது இந்த வெள்ளை வாசனை கொஞ்சம் போகணும், அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். 1-5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நமக்கு வந்து பால் தேவையான அளவு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு லேசாக 1 கொதி வந்தால் போதும். முந்திரி பருப்பு, திராட்சையை வறுத்து போட்டுடுங்க. ஏலக்காய் போட்டுடுங்க. தேங்காய் நல்லா பல்லு பல்லாக வறுத்துட்டேன், கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுடுங்க. இந்த நல்ல சூடாக இருக்குது, இதில் விட்டிங்கனாலே போதும். இதுக்கு மேலே கொதிக்க வச்சிடாதீங்க. இது வெறும் கடலைப்பருப்பில் தான் மட்டும் பண்ணணும்னு கிடையாது, கடலைப்பருப்பும் பயத்தம்பருப்பும் சேர்த்து பண்ணலாம். இல்லை கடலைப்பருப்பும் அரிசி, அதாவது அரிசி நொய், பச்சரிசி நொய்யும் சேர்த்து பண்ணலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அது கீர் மாதிரி போயிடும். கொஞ்சம் அப்படியே குறை குறைப்பாக லேசாக அரிசி நொய், அதாவது ரவை பக்குவத்துக்கு அரைச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து தேங்காய் பல் வந்து நான் சின்ன சின்ன கீத்தா போடுறேன். இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முழுக்கவே தேங்காய் பாலில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பால் விடாமல் தேங்காய் பாலை வந்து இறக்கி வச்சு, அதாவது அடுப்பு வந்து அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்சிட்டு தேங்காய் பாலை விடுங்க. அந்த சூட்லேயே அது போதும். திரும்ப சுட வச்சிங்கன்னா அது வந்து முறிஞ்சு போயிடும். சுவையான கடலைப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இது காலையில் தான் பண்ணணும்னு கிடையாது, சாயந்தரம் கூட ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பண்ணலாம். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு வந்து நான் 3 விசில் நான் விட்டுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1:5 to 3 தண்ணி வைக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பில் 2.5 to 3 கப்பு தண்ணி வச்சு 4 விசில் வைத்தீங்கனாலே போதும், நல்லா மசிஞ்சிரும். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து, இப்போ மிக்சியில் நம்ம மசிக்கிறோம் இல்லையா, அப்போல்லாம் வந்து மத்தில் வச்சு கடைஞ்சிருவாங்க, அது இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.